கமுதி அருகே இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் போலீசார் விசாரணையில் திடீர் திருப்பமாக கணவனே மனைவியை கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அடுத்துள்ள கீழராம நதி கிராமத்தைச் சேர்ந்தவர் சரத்குமார். 26 வயதான இவர் கிளா மரத்தில் உள்ள டீ கடையில் வேலை பார்த்து வருகிறார். இவருக்கும் இதே ஊரை சேர்ந்த ஸ்வேதாவுக்கும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதிக்கு பெண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் சரத்குமாருக்கு வேறொரு பெண்ணிடம் தகாத உறவு இருந்துள்ளது. இதை ஸ்வேதா கண்டித்து வந்துள்ளார். இதனால் இருவருக்கும் அடிக்கடி சண்டை நடந்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இருவருக்கும் திருமண நாள் ஆகும். அன்றைய தினத்தில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் ஸ்வேதா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக சரத்குமார் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு தகவல் தெரிவித்து நாடகமாடியுள்ளார். இதற்கிடையில் தகவல் அறிந்து அங்கு வந்த கமுதி போலீசார் உறவினர்களிடத்தில் விசாரணை நடத்தினர். ஸ்வேதா உடலில் இருந்த காயங்களின் அடிப்படையில் இறப்பில் சந்தேகம் அடைந்து சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பினர். தொடர்ந்து சரத்குமாரிடம் நடத்திய விசாரணையில் மனைவியை தானே அடித்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். தொடர்ந்து சரத்குமார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்.